ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரண்யா தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற விஷயம் என்னென்னா ஆதித்யா பிர்லா குரூப்பு ஸோ ஆதித்யா பிர்லா குரூப் வந்து கிராசிம் இண்டஸ்ட்ரீஸோட மெர்ஜ் பண்ணாங்க அதை பற்றி நமக்கு ஆல்ரெடி தெரியும் கிராசிம் நிறுவனத்தை பற்றி ஆதித்யா பிர்லா குரூப்பை பற்றி நம்ம க்யூ டூ க்யூ த்ரீ ரிசல்ட்ஸ்லாம் பார்த்துருக்கோம் இந்த ஸ்டாக் வந்து மோர் தென் அ பர்சன்டேஜ் வந்து இறங்கியிருக்கு காலையிலேருந்து ஸோ எட்நூற்றி பதினாறு அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி எட்நூற்றி இருபது வரைக்கும் போயிருந்தாலும் இன்றைக்கி டேலோவாக எட்நூற்றி ஆறு வரைக்கும் இந்த பங்கு போயிருக்கு ஸோ இந்த பங்குக்கு ஒரு நியூஸ் இருக்குது அதை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் கிராஸிம் இன்வெஸ்டர்ஸ் ட்ரேடர்ஸ்க்கு இந்த நியூஸ் பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ இந்த பதிவை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் மற்றவங்களும் பயனடைவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நீங்கள் ஈக்குவிட்டியில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் புரோக்கரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா ஆன்லைன்லயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் லோயஸ்ட்டு ப்ரோக்கரேஜ் மட்டும் கிடையாதுங்க அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் அட்வான்ஸ்டான நம்மளோட ப்ராக்கெட் ஆர்டர் கவரோட ட்ரைலிங் ஸ்டாப்லாஸ் லோயஸ்ட்டு மார்ஜினோட உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ரொம்ப ஈஸியாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் கொண்டு போகிறதுக்கு அலைஸ் ப்ளூ பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு அதிக லெவலில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இப்போ நம்ம கிராசிம் நிறுவனத்தை பற்றி பார்க்கலாம் கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் தற்சமயம் எட்நூத்தி பதினாலு அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெடோட ஸ்கிரீனர் ஹிஸ்ட்ரின்னு பார்க்கும்போது மார்க்கெட் கேபிட்டல் ஐம்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தொரு கோடிக்கு மேலே இருக்குது புக் வேல்யூ எட்நூற்றி ஐம்பது ரூபா புக் வேல்யூலேருந்து இந்த நிறுவனத்தோட ப்ரைஸ் வந்து குறைந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம் ஸ்டாக்கோட பிஇ பதினாறு புள்ளி ஆறு ஒன்று ஆர்ஓசிஇ பதினொன்று புள்ளி ஆறு மூணு பர்சன்டேஜ்க்கு மேலே இருக்குது ஆர்ஓஇ ஆறு புள்ளி நாலு ஏழு பர்சன்டேஜ்க்கு கிட்டே இருக்குது இந்த நிறுவனத்தோட டிவிடெண்ட் ஈல்டு வந்து பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்டேஜ் சேல்ஸ் க்ரோத்து வந்து டுவெண்ட்டி பாயிண்ட் நைன் எயிட் பர்சன்டேஜ் அதே மாதிரி ஃபேஸ் வேல்யூ ரெண்டு ரூபா இந்த ஸ்டாக்கோட சார்ட் அப்படின்னு பார்க்கும்போது கிராசி ஸ்டா சார்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் தொண்ணூற்றி ரூபா அப்படிங்கிற லெவலில் ட்ரேடான பங்கு ஆய் ரெண்டாயிரத்தி ஏழில் ஐநூற்றி அறுபத்தஞ்சுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் சாரி ரெண்டாயிரத்தி எட்டில் எட்நூற்றி பதினெட்டு அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு அதுக்கப்புறமா நல்ல லோவாக நூற்றி பதினஞ்சு வரைக்கும் ட்ரேட் ஆகிருக்கு அதுக்கப்புறமா அகெயின் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்த இந்த பங்கு ரீசன்ட் ஹையாக லைஃப் டைம் ஹையாக ரெண்டாயிரத்தி பதினேழில் ஆயிரத்தி முந்நூறு அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து சற்று சரிவடைந்து அறநூற்றி எண்பத்தி ஒன்பது அப்படிங்கிற லெவலில் இருந்து தற்சமயம் எட்நூத்தி நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் ஹை போயிட்டு இன்னைக்கு எட்நூற்றி பதினஞ்சு அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு இந்த ஸ்டாக்கை பற்றின போனஸ் ஹிஸ்ட்ரியெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஆதித்யா பிர்லா நுவோ நிறுவனம் கிராசிம் நிறுவனத்தோடு இணைக்கப்பட்டுச்சு ஆதித்யா பிர்லா நுவோ நிறுவனம் கிராப்ஸிம் நிறுவனத்துடன் இணைத்த பின் ஆதித்யா பிர்லா ஃபினான்ஷியல் சர்வீசஸ் நிறுவனத்தை தனியாக பிரித்து பங்கு சந்தையில் பட்டியலிட்டது ஸோ ஆதித்யா குரூப் அப்படின்னு பார்த்தாலே ஆதித்யாவில் நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கும் லைக் செக்டார் வைஸு நம்ம இப்போ அதை பார்க்கலாம் என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குது என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து லிஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு ஆதித்யா ஸ்பின்னர்ஸ் ஆதித்யா பிர்லா ஃபேஷன் ஆதித்யா பிர்லா கேபிட்டல் ஆதித்யா விஷன் ஆதித்யா கன்சியூமர் மார்க்கெட்டிங் ஆதித்ய ஆதித்யா இன்ஸ்பேக்ட் ஆதித்யா பிர்லா ஃபே இந்த மாதிரி சில ஸ்டாக்ஸ் வந்து ஆதித்யாவில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு அதில் மா நுவோ இந்த ஆதித்யா பிர்லா நுவோ நிறுவனம் வந்து கிராசிம் நிறுவனத்தோடு இணைக்கப்பட்டச்சு அதுக்கப்புறமா ஆதித்யா பிர்லா ஃபினான்ஷியல் சர்வீசஸ் என்கிற நிறுவனத்தின் நூறு சதவிகித பங்குகளையும் ஆதித்யா பிர்லா நுவோ நிறுவனம் தான் வச்சுருந்தது இப்படி முதல்ல சேர்க்கறது அப்புறம் பிரிக்கிறது மெர்ஜர் டிமெர்ஜர் போன்ற நிகழ்வுகள் வந்து இந்தியாவில் நடப்பது ரொம்ப பெரிய விஷயம் ரொம்ப அரிதான விஷயம் கூட சொல்லலாம் ஆனால் நடந்துச்சு அதற்கு அகமதாபாத் தேசிய நிறுவன சட்ட தீர்ப்பாயமும் நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் அது என்சிஎல்டி அனுமதி கொடுத்தது அதுக்கப்புறமா பிப்ரவரி பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்னைக்கு வருமான வரித்துறையிலிருந்து கிராசிம் நிறுவனத்துக்கு ஒரு விசாரணை நோட்டீஸ் வந்திருக்கு அதன் பின் மீண்டும் மார்ச் ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்னைக்கு திருத்தப்பட்ட விசாரணை நோட்டீஸை இந்த கிராசிம் நிறுவனத்துக்கு அனுப்பியிருக்காங்க இறுதியாக மார்ச் பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்னைக்கு கிராசிம் நிறுவனத்துக்கு வருமான வரித்துறை இணை ஆணையர் அலுவலகத்திலிருந்து அஞ்சாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் வந்து ஈவுத்தொகை வழங்குதலுக்கான வரியை அதாவது டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸ் எழுத்த சொல்லி நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க இதில் பல்வேறு வருமான வரி சட்ட பிரிவுகளை சொல்லி அவைகள் எல்லாம் ஏன் ஆதித்யா பிர்லா குழும நிறுவனங்களுக்கு பொருந்தாது ஏன் அந்த பிரிவுகள் படி வரி செலுத்தவில்லை எனவும் கேட்டிருக்காங்க பிர்லா குழும குழும நிறுவனங்கள் உடனடியாக வருமான வரித்துறைக்கு தேவையான விளக்கங்களை கொடுத்திருப்பதாக கிராசிம் நிறுவனம் பத்திரிகையாளர் சந்திப்பில் இருக்கிறாங்க பிர்லா குழும நிறுவனங்களுக்கு வருமான வரி நோட்டீஸ் ஐயாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் வரி பாக்கியம் ஸோ இதை வந்து கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் ஆதித்யா பிர்லா நிறுவனங்களுக்கும் மிகவும் ஒரு நியூஸ் அப்படின்னே சொல்லலாம் இப்போ நம்ம கிராசிம் இண்டஸ்ட்ரீஸோட போனஸ் அதுக்கப்புறம் டிவிடெண்ட்டு இந்த ஸ்டாக்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நமக்கு வந்து எந்தளவுக்கு இந்த ஸ்டாக் வந்து நமக்கு போனஸ் டிவிடென்ட் ஸ்பிளிட் டீட்டெயில்ஸ் பற்றியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் தற்சமயம் எட்நூற்றி பதினஞ்சு அப்படிங்கிற வில ஒன்றரை பர்சன்டேஜ்க்கு மேலே இறங்கி பிஎஸ்சிலையும் பதின ஒன்றரை பர்சன்டேஜுக்கு கீழே வந்து சாரி மேலே வந்து இறங்கி என் சீலையும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம் ஸோ டிவிடெண்ட் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டாக்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஸ்டாக் எந்தளவுக்கு அந்த ஸ்டாக் ஹோல்டர்ஸுக்கு போனஸ் போனஸ்லாம் கொடுக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து டிவிடெண்ட் கொடுக்க ஆரம்பித்த இந்த நிறுவனம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் முந்நூற்றி பத்து பர்சன்டேஜ் அதாவது ஒரு ஸ்டாக்குக்கு ஆறுவா இருபது பைசா டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி போனஸ் இயர் ஆன் இயர் டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனி போனஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் த்ரீ இஸ்டு ஃபோர் அப்படிங்கிற ரேஷியோட போனஸ் கொடுத்துருக்காங்க ஸ்பிளிட் டீட்டெயில்ஸ் இந்த நிறுவனத்தை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஸ்ப்ளிட் டீட்டெயில்ஸ் இங்கே எதுவும் அப் ஓகே பத்து ரூபா ஃபேஸ் வேல்யூவாக இருந்த கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தோட ஃபேஸ் வேல்யூவை ரெண்டு ரூபா அப்படின்னு சொல்லி பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி பதினாறில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் தான் பேசிக்காக நம்ம கிராசிம் இண்டஸ்ட்ரீஸை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கிய தகவல் ஸோ இந்த ஸ்டாக்கு இந்த இந்த ஸ்டாக்குக்கு காம்படிட்டிவ்னா எஸ்ஆர்எஃப் காம்கோ ஹோல்டிங்ஸ் சென்சுரியன்கா ஃபிலடக்ஸ் இந்தியா பசுபதி அக்ரலைன் அதுக்கப்புறமா வர்தமான் ஆ ஸோ இந்த நிறுவனங்கள் எல்லாமே வந்து இந்த செக்டார்ஸில் இருக்கிற நிறுவனங்கள் குவாட்டர் ரிசல்ட்ஸ் அப்படின்லாம் பார்க்கும்போது இயர் இயர் ஒரு குரோத் கொடுத்துட்ருக்கிற நிறுவனம் சேல்ஸில் எக்ஸ்பென்சஸ்ஸு ஓப்பனிங் ப்ராஃபிட்டு அதர் இன்கம் நெட் ப்ராஃபிட் பார்க்கும்போது போன வருடம் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு கோடி இருந்தது இந்த வருடம் அதாவது இந்த குவார்ட்டரில் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு கோடி ப்ராஃபிட்டபிளாக இருக்குது ஸோ இயர் ஆன் இயர் வந்து ஒரு கிராஜுவலாக இறங்கிட்டு இருந்தது இந்த வருஷம் போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம் போன குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிப்போர்ட்டில் பார்த்தோம்னா நெட் ப்ராஃபிட் வந்து போன இயரை விட இந்த இயர் கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது பேலன்ஸ் ஷீட்டு அதுக்கப்புறம் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டு ரேஷியோஸு எல்லாமே இதில் நம்ம பார்க்கலாம் டாக்குமெண்ட்ஸு முக்கியமான கம்பெனி பற்றின டாக்குமெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் இதில் இருக்கும் ஸோ இந்த லிங்க்கை நான் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் ஸோ கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் பற்றின இந்த பேசிக்கான தகவல் நிச்சயமாக கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் ஸ்டாக்கு ஹோல்ட் இருக்கிற இன்வெஸ்டர்ஸ்க்கு ட்ரேட் இருக்கிற ட்ரேடர்ஸ்க்கு இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே